ஹாய் ஹலோ, இது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வித் மீ பரணி. இன்றைக்கு தேதிக்கு ஒரு பெரிய நோய் என்னன்னு கேட்டால் கொரோனான்னு சொல்வீங்க. ஆனால் அது இல்லைங்க, அதை விட அதிகமான எண்ணிக்கையில் ரொம்பவே காமனாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் தூக்கமின்மை. ஸோ நம்மளோட உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வையும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடியது தான் தூக்கம். நம்ம எப்பெல்லாம் ஆழ்ந்து தூங்குறோமோ அப்போல்லாம் நம்ம கனவில் நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேற மாதிரி கனவை தந்து மகிழ்ச்சியை தருமா. ஸோ நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கும் போது நல்லா எனர்ஜியாக இருப்போம். பொதுவாக மனிதர்கள் நம்மளோட வாழ்நாளில் மூணில் ஒரு பங்கு தூங்குறாங்களாம். ஸோ நம்ம ஸ்லீப்பிங் டே அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 12 செலப்ரேட் கூட பண்ணிகிட்ருக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க 2-wheeler 4-wheeler கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் ஓய்வு அதுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கையில் நம்ம பிரெயின் நல்லா, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோக்கு ரெஸ்ட்டு தூங்குறோமோ அந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட பிரெயின் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஒர்க் பண்ணும். தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு ஒரு காலத்தில் இந்த பாட்டை பாடி எத்தனை பேர்த்த கலாய்ச்சிட்ருந்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம தூங்குறதுக்காக மொபைலில் நிறையா ஸ்லீப்பிங் ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற நிலமையில் நம்ம இப்போ இருக்கோம். அப்படியே நமக்கு தூக்கம் வராமல் இருக்குது, அது என்ன தான் தடுக்குது அப்படின்னு பார்த்தா 2 முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, மன அழுத்தமாக நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகி, அதாவது ப்ரெஷர் ஏறி, ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இருக்கிற நிலமை அப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே டிப்ரெஷனில் தான் இருக்கிறோம். சரி, ரெண்டாவது அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி டயர்டாக இருக்கணுமா. ஆனால் அதுக்கு இப்போயும் அது வழி இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்ம இப்போலாம் நோகாமல் நொங்கு தின்னுட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 10-8 பேத்துக்கு தூங்குறது அப்படின்றது, அதாவது நைட்டில் தூங்குறது அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லையாங்க. ஆனால் அந்த 10th படிக்கிற பசங்களை பாருங்கள், ரொம்பவே நிம்மதியாக தூங்குவாங்க. அடித்தான் பாரு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி, போட்டாங்க பாருங்கள் ஒரு சட்டத்தை. ஆனால் அந்த காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு பீதியில் இருக்கிறாங்கங்க. செமஸ்டர் இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் ஒரு நட்பாசையில் யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு இந்த செமஸ்டர் இல்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பு நியூஸில் வருமானு சொல்லி டெய்லி நியூஸை பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு பயத்திலே எல்லா புக்ஸு நோட்ஸ் எல்லாத்தையும் தேடி தேடி படித்து தூக்கமும் வராமல் சுற்றிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் இப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு சிலர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தூங்காமல் இருக்கிறாங்க. இப்படி தூங்குகிற நேரத்தில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்பின் ரொம்ப 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 ஹெல்த் யூசஸ் வருமா, அதிகமாக ஹெல்த் யூசஸ் வரும் நம்ம நைட்டு ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கறனால. ஏன்னா நம்ம ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளூ லைட் அப்படின்றது நம்ம கண்ணை மட்டும் பாதிக்காமல் நம்ம தூங்குறதுக்காக நம்ம உடம்பில் ஒரு ஹார்மோன் சுரக்குமா, அதாவது மெலடோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சுரக்குமாங்க. அந்த ஹார்மோனால் தான் நம்ம தூங்குறோமா. இந்த ஃபோன் பார்க்குறனால இதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ லைட் நம்ம கண்ணை பாதிக்கிறது இல்லாமல் அந்த ஹார்மோனையும் பாதிக்கிறதுனால வர தூக்கத்தை கூட வராமல் இந்த ஃபோன் பண்ணிடுது. இதை விட பெரிய விஷயம், நமக்கு மன அழுத்தம் ஏற்படுதான். நம்ம ஏற்கனவே டிப்ரெஷனில் இருக்கோம், ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ரெஷன்ஸ் 1+1 ஆஃபர். ஸோ நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது, டிப்ரெஷனில் தான் இருக்கிறோம். ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஹெல்த்தையும் நம்ம பாதிக்கப்படக்கூடாதுங்க. இப்போதைக்கு ஃபினான்சியலில் வேற ரொம்ப 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 நம்ம டைட்டாக இருக்கும், அதாவது ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறோம். ஆனால் இதே நிலைமை வந்து நம்ம இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம இந்த ஃபினான்சியல் டைட்னாலே நிறையா பேர் தூக்கம் வராமல் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் நம்ம இதே நிலைமையில் இருக்க போகிறோமா அப்படின்றது இல்லை, இதையும் கடந்து போகிறோம். ஏன்னா மாற்றம் ஒன்றே தான் மாறாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நினச்சி தூங்காமல், ஸோ அப்படி இருக்கிறதுனால ஹெல்த்தை பாதிக்க விடாமல் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா 6-8 மணி நேரம் நல்லா தூங்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி தூங்குறோமா? ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ தூங்குறதுக்காகவும் சில வழிகள் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு நல்லா தூக்கம் வரணும்னா சூடான ஒரு டம்ளர் பால் குடிக்கலாமா, இல்லைனா வாழைப்பழம் சாப்பிட்லாமா, ஜீரக தண்ணி குடிக்கலாமா, நல்ல சாங்ஸ் கேட்டு தூங்கலாமா. இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தூங்குறதுக்கு 3 hoursக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், தூங்குங்க. ட்ரை பண்ணால் தூக்கம் வரும்னு சொல்கிறாங்களே, ஸோ ட்ரை பண்ணி தூங்க பார்க்கலாம். ஸோ டியூன் இன் டு இது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வித் மீ பரணி.